ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்துல தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீனில் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. So let's go into the video. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே கிளம்புறதுக்காக நான் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெஸ் அவுட்ஃபிட் போட்டிருக்கேன். அண்ட் ரீசெண்ட்லி என்னோடய ஹேர் கேர் ருட்டீன் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ப்ரைட்டாக இருந்தாலும் நம்ம குளித்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம ஃபேஸில் கொஞ்சம் டர்ட் இருக்க தான் செய்யும். அது டீப்பாக க்ளீன் ஆயிருக்கான்னு கேட்டால் ஆயிருக்காது. அதனால நான் வந்து எப்போவுமே கிளென்ஸ் பண்ணிக்கிறது உண்டு. அதுக்காக நான் டெர்மாவி ஹைட்ரா கிளென்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்கின் லேயரில் இருக்க டர்ட்டை வந்து அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்லி உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா சிடிஎம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போவுமே நம்ம விடக்கூடாது, டெய்லி ஃபாலோ பண்ணணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனிங். அதுக்கு வந்து ஆல்ப் குட்னஸ் ப்ளஸ் ரோஸ் வாட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் காட்டன் பேடில் எடுத்து நம்மளோட ஸ்கின்ல நல்லா வைப்பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வைப்பே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இன்ஸ்டன்ட்லி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகும். அது ஏன் அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸ் வந்து அது நல்லா க்ளோஸ் ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கின்ல இருக்க பிஹெச் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால இன்ஸ்டன்ட்லி உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் கொஞ்சம் போர்ஸ்லாம் டைட்டன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நம்ம டோனிங் பண்ணிக்கிறோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசிங் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அதாவது ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் ப்ளம்பியாக காமிக்கிறதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த போர்ஸாக இருக்கட்டும், இப்போ பிம்பிள்ஸ் இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கார்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் அதாவது அப்ளை பண்ண பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் அது நல்லாவே என்ன ஆகும், கொஞ்சம் டல் ஆயிரும். அண்ட் கொஞ்சம் க்ளீன் ஆகுற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லிப் ஹைட்ரேட்டிங் பண்ணுறதுக்காக நான் லிப் பாம் வந்து பர்பிள்லேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச். கொஞ்சம் பட்டர் ஸ்காட்ச் அந்த ஃப்ளேவர் ஃபீல் ஆகும். ஸோ அதை நான் லைட்டாக லிப் பாமில் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக லிப்ஸ் வந்து கொஞ்சம் கிராக்டாக சாப்டாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து க்ரீன் டீ வந்து குடிக்கிறது உண்டு. அது மார்னிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூனாக இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நான் குடிக்கிறது உண்டு. மார்னிங்கில் ஈவினிங்குள்ளே குடிப்பேன். ஸோ அதுவும் குடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் இன்னர் க்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க, டீடாக்ஸ் தேவையில்லாத டாக்ஸின் வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.